ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள். கல்கத்தாவில் 1863 பிறந்தார். அவரது இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. தனது குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சரால் கவரப்பட்டு 1886 துறவியானார். துறவு வாழ்க்கையின் முறைகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் சுவாமி விவேகானந்தர் என்று அறியப்பட்டார். சுவாமி விவேகானந்தர் இந்திய வேதாந்த மரபையும் யோக முறையையும் மேற்கத்திய உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெருமை அவரையே சேரும். அதிகம் அறிமுகமில்லாத இந்திய துறவி திடீரென்று சிகாகோவில் நடந்த சமய பாராளுமன்றத்தில் பேரெழுச்சி அடைந்தார். I am proud to belong to a religion which has taught the world both tolerance and universal acceptance. We believe not only in universal toleration, but we accept all religions as true. I am proud to belong to a nation which has sheltered the persecuted and the refugees of all religions and all nations of the earth. I will quote to you, brethren, a few lines from a hymn which I remember to have repeated from my earliest boyhood, which is every day repeated by millions of human beings. As the different streams, having their sources in different places, all mingle their water in the sea, so, O Lord, the different paths which men take through different tendencies, various though they appear, crooked or straight, all lead to Thee. ब्रह्मरूपमादिमध्यशेषसर्वभाषकम् भावशतकहीनरूपनित्यसत्तमध्ययम् அவர் 1897 ராமகிருஷ்ண மிஷனை உருவாக்கி அதன் வழியே நிறைய மடங்களை நிறுவினார். அதில் முக்கியமானது ஹவுராவில் அமைந்த பேலூர் மடம். அவர் தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கும் விதமாக அனைவரையும் கவர்ந்தார். அவர் இளைஞர்களை காலனியை ஒடுக்கும் முறையை எதிர்த்து போராடவும் சமூக சேவையிலும் மக்களிடையே ஒற்றுமையை உருவாக்கவும் முனைந்தார். அவரது நினைவாக ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமாகவும் அன்று துவங்கி ஒரு வார காலம் தேசிய இளைஞர் வாரமாக கொண்டாடப்படுகிறது. ஏன கர்ம பாப புண்ண தாரதம்ம சாதனம் புத்தி பாஷ சக்ஷி ரூப சர்வ கர்ம பாசனம். தேசப்பற்றுமிக்க இந்த துறவி நவீன இந்தியாவின் இளைய தலைமுறையை கவர்ந்தவர். தனது 39வது வயதில் 4 ஜனவரி 1902 இறையடி சேர்ந்தார். நாம் இத்தருணத்தில் புரட்சிகரமான விடுதலை வீரர் சூரிய சென் அவர்களை நினைவு கூர்வோம். ஜனவரி 12, 1934 இன்னுயிரை தியாகம் செய்தார். சூர்யா பெர்காம்பூர் கல்லூரியில் இளங்கலை வகுப்பில் படித்த காலத்தில் அவர் அனுசீலன் சமிதியில் இணைந்தார். பின்னர் அவர் கற்பிக்க துவங்கி மாஸ்டர் தா என்று அறியப்பட்டார். அவர் சரத் சந்திரபோல் மற்றும் சித்ரஞ்சன தாசுடன் நெருக்கமாக பணியாற்றினார். அவரது வாழ்வில் நிஜமான மாற்றம் என்பது 1923-1928 வரை 2 ஆண்டுகள் பிரிட்டிஷ் அரசிற்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் விடுதலையான பிறகு சென் பிரிட்டிஷ் காலனியை சாம்ராஜ்யத்தை தனது போராட்டத்திற்கான இலக்காக ஆக்கினார். சித்தங்காங்கில் உள்ள பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கை கைப்பற்றும் திட்டமொன்றை தீட்டினார். அதன் மூலம் புரட்சிக்காரர்களுக்கு ஒரு தனி ஆயுதம் தாங்கிய பிரிவை துவங்கலாம் என எண்ணினார். பல தயக்கங்களும் திட்டமிடல்களும் இடையில் April 18, 1930 இரவில் அவரது புரட்சி வீரர்கள் அந்த திட்டத்தில் இறங்கினர். அவர்கள் தொலைபேசி மற்றும் தந்தி கம்பிகளை துண்டித்தனர். சித்தகாங்கிற்கு வரும் ரயில் சேவையையும் இடைமறித்தனர். புரட்சிக்காரர்கள் வெடிப்பொருட்களை காண இயலவில்லை. வெடிப்பொருட்கள் இல்லாமல் பிரிட்டிஷுடன் வெளிப்படையான போரை நடத்த முடியாது என உணர்ந்தனர். ஆகையால் புரட்சியாளர்கள் எல்லாம் சித்தகாங் மலைப்பகுதிக்கு சென்றனர். எதிர்ப்பு போரில் பிரிட்டிஷாரின் 80 பேர் இறந்தனர். நேத்ரசென் புரட்சியாளர்கள் இறங்கும் இடங்களை பற்றிய விவரங்களை கசிய விட்டதும் சூர்யா சென்னும் அவரது கூட்டாளிகளும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் மரண தண்டனை விதிக்கப்பட்டனர்.
ஜனவரி 12, 1934 அன்று தூக்கிலிடும் முன் சில காணான்கள் அவர் மிருகத்தனமாக சித்திரவதை செய்யப்பட்டார். அவரது எலும்புகள், மூட்டுகள், கை கால்கள் சுத்தியலால் நொறுக்கப்பட்டன, நகங்களும் பீக்கப்பட்டன என்ற விவரங்கள் கிடைக்கின்றன. இத்தகைய சித்திரவதைக்கு பின்னரும் அவரது மன உறுதி சிறிதும் குறையவில்லை. தனது கடைசி கடிதத்தில் தனது தோழர்களுக்கு சென் இவ்விதமாக எழுதியிருந்தார். மரணம் எனது கதவை தட்டுகிறது. எனது மனம் நித்தியத்தை நோக்கி பறந்து செல்கிறது. அத்தகைய ரம்மியமான, அத்தகைய கொடூரமான தனிமையின் கணத்தில் நான் உங்களுக்காக எதை விட்டு செல்வேன்? ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அதுதான் எனது கனவு, ஒரு பொற்கனவு, சுதந்திர இந்தியா. 18 ஏப்ரல் 1930 இந்நாளை மறவாதீர்கள். இன்றுதான் சித்தகாங்கின் கிழக்கு எதிர்ப்பு போராட்டம். உங்கள் இதயத்தின் ஆழத்தில் சிவப்பு எழுத்துக்களால் எழுதுங்கள், இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் பலிபீடத்தில் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த தினமாகும்.